ஐஸ்வர்யா வச்சு உண்மையை சொன்னது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு வீடியோ கிளிக் பண்ணுங்க. இப்படி ஃபேமஸ் ஆகணும் அப்படி சொல்லிட்டு ஒரு போலியான வீடியோ போட்டுக்கே உனக்கு வெக்கமாலியா அப்படிங்க மாதிரி இப்போ ஜனாதன் கேட்கவும் பார்த்தனா இப்போ ஐஸ்வர்யா எல்லாம் உண்மையை சொல்லிடுறாங்க. நான் சொன்னது எல்லாமே நிஜம்தான் அப்படி சொல்லிட்டு அக்காவுக்கு தான் கேன்சர் இருக்கு அப்படி மாதிரி மூர்த்தி கிட்ட சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே மூர்த்தி பார்த்தனா நெஞ்சு பிடிச்சிட்டு கீழே விழுகிறாரு. அப்போ இவ்வளவு நாள் பார்த்தனா ஒரு மார்க்கமா தெரிஞ்சு அப்ப இதனால தானா அப்படிங்கலாம் கேட்டுக்கிருக்காங்க. அம்மாடி தானோ இதெல்லாம் மறைக்கக்கூடிய விஷயமா அப்படிமா ஜனாதன் கேட்டுக்கிருக்காரு. நான் கூட குறைச்சு பேசுவேன், ஆனா சொந்த பந்தங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்டம் அப்படின்னா கண்டிப்பா நான் ஓடி வந்து எல்லாம் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படிங்கலாம் சொல்லிக்கிருக்காங்க. அதுக்கு மீனா சொல்லிக்கிருக்காங்க, இப்போ வந்து யாரும் உடஞ்சு போக வேணாம், அக்கா பார்த்தோம்னா கஷ்டமான சூழ்நிலை இருந்து அவங்க இப்ப விடுபட்டுட்டாங்க, இப்ப அவங்க சேஃபா தான் இருக்காங்க, இன்னொரு நாலஞ்சு ட்ரீட்மெண்ட் முடிச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டா அவங்க குணமாயிருவாங்க, அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுங்க எல்லாருமே அப்படிங்கலாம் சொல்லிக்கிருக்காங்க. இருந்தாலும் பார்த்தோம்னா ஜெகா மூர்த்தி எல்லாருமே விடாம அழுதுகிட்டு இருக்காங்க.